வணக்கம். சக்தி டிவியின் குட் மார்னிங் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சியோடு தான் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகம் சந்தோஷமான நாளாக அமைய வேண்டும் என எல்லாம் வழி இறைவனை நாங்கள் பிரார்த்தித்துக் கொள்வதோடு, இன்றைய தினமும் மாணவர்களுக்கு பொருத்தமான மாணவர்கள் தங்களுடைய கல்வி நடவடிக்கையை மேம்படுத்துவதற்கான அதே நேரத்தில் காப்போதோ சாதாரணத்தன பரீட்சை எழுதுகின்ற மாணவர்களுக்கு பயனுள்ள விடயங்களை பகிர்ந்தளிப்பதற்காக தான் இந்த சிறப்பு நேர்காணலை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். குட் மார்னிங் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சியில் அதுமே இதரப்பான நிறைய விடயங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக இரண்டு விசேட ஆசிரியர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள். குறிப்பாக கொழும்பு மாநகரில் பிரசித்தி பெற்று அதே நேரத்தில் நிறைய மாணவர்களுக்கு கற்பித்தல் முறை மூலமாக சிறந்த சித்திகளை பெற்று தந்த இரண்டு ஆசிரியர்களை தான் நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் எடுத்து வந்திருக்கின்றோம். குறிப்பாக ஒருவர் ராமநாதன் இந்து மகளிர் கல்லூரியை சேர்ந்த வணிக கல்வியும் கணக்கீட்டும் பாட ஆசிரியர் திரு யு வரதராஜன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அதே நேரத்தில் ராமநாதன் இந்து மகளிர் கல்லூரியை சேர்ந்த கணித பாட ஆசிரியர் திரு சோமசுந்தரம் கிருஷ்ணதாஸ் அவர்கள். வணக்கம் சார். எப்படி இருக்கிறீங்க சார்? சரி, குறிப்பாக நம்ம ஒரு கிழமை தான் இருக்குது பரீட்சைக்கு, அவ்வளோ பரீட்சை எழுதுகிற மாணவர்களுக்கு. இப்போது நிறைய மாணவர்களை நாங்கள் பார்த்துருக்குறோம். இப்போ என்ன செய்வது, அடுத்த கட்டத்தை நோக்கி எப்படி நகர்வது, இந்த நேரத்தில் நாங்கள் படிக்கலாமா அல்லது ரிவிஷன் செய்யலாமா அல்லது நாங்கள் ரிலாக்ஸாக இருக்கலாமா, நிறைய விஷயங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும் அவர்களுக்கு. இப்போது வணிக கல்வியும் கணக்கீடையும் பொறுத்த வரையில் மாணவர்கள் இந்த குறிப்பிட்ட கொஞ்ச காலப்பகுதிக்குள் எவ்வாறு நடந்து கொள்ளணும், எவ்வாறான முறையில் தங்களுடைய ரிவிஷனை மேற்கொள்ளணும்? ஆமாம், உண்மையில் இந்த மாணவர்கள் இந்த பரீட்சை தொடர்பாக இறுதி வரைக்கும் மிகவும் ஒரு ஐயப்பாட்டிலே இருந்தார்கள். இந்த பரீட்சை நடைபெறும் ஆண்டு, ஆனால் கடந்த திங்கட்கிழமை நாங்கள் எங்கள் பரீட்சைக்குரிய அனுமதி அட்டைகளை அவர்கள் பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் அவர்களுக்கு ஒரு பொதுவாக மனதில் ஒரு சந்தேகம் கொண்டிருந்தது, பரீட்சை சில நேரங்களில் பிற்போடப்படலாம் என்று சொல்லி. ஆனாலும் இப்பொழுது அவர்களுக்கு நம்பிக்கை வந்ததன் பின்னர், அதாவது அனுமதி அட்டைகளை பெற்றதன் பின்னர் பிள்ளைகள் மிக இப்பொழுது உண்மையில் படிப்பதற்காக கூடுதலாக செலவிடுகின்றார்கள் தங்கள் நேரத்தை. அந்த வகையில் வணிக கல்வியை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளுக்கு அந்த பாடம் இறுதி பாடமாக அமைகின்றது பொதுவாக. ஆகவே அவர்கள் தங்களுக்கு இதுவரை காலமும் தாங்கள் ஏறக்குரிய 2.5 வருடங்களாக அந்த பாடத்தில் இருக்கின்ற விடயங்களை திரும்ப திரும்ப கற்றிருக்கின்றார்கள். இருந்தாலும் அந்த இறுதி சந்தர்ப்பத்தில் படிக்கின்ற போது அந்த பிள்ளைகள் வந்து கடைசியில் படிக்கின்ற விடயங்களை தான் மனதில் கூடுதலாக பதிவு செய்து கொள்கின்றார்கள். ஆனால் அந்த நேரத்திலையும் பிள்ளைகள் வந்து இவ்வாறு என்று சொன்னால் தெரிவு செய்து சில அலகுகளை, கூடுதலான புள்ளிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய சில அலகுகள் இருக்கின்றன, அவற்றை தெரிவு செய்து படிப்பதன் மூலமாக தங்களோட புள்ளிகளை அல்லது தங்கள் பெறுபர்களை அவர்கள் உயர்த்தி கொள்ள இருக்கிறார்கள். அந்த வகையில் பாடம் அதனுடைய, அதாவது வினாத்தால் எவ்வாறு அமையும் என்பது தொடர்பாக நாங்கள் அந்த பிள்ளைகளுக்கு எங்கள் 2.5 வருடங்களில் நாங்கள் பல தடவைகள் அந்த அமைப்புகளை கூறியிருந்தோம். அது தொடர்பாக நாங்கள் தொடர்ந்து அழகு ரீதியாக நாங்கள் கதைத்து கொள்ள முடியும். நிச்சயமாக சார், அதே நேரத்தில் இப்போ கணித பாடம் என்று எடுத்துக்கொண்டாலே நிறைய மாணவர்களுக்கு பயம் என்றதை தாண்டி இதுக்கு நாங்கள் எவ்வாறு முகம் கொடுப்பது, அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக மாணவர்கள் மத்தியில் இருக்கும் இந்த குறிப்பிட்ட காலப்பகுதி இருக்கின்றபடியால். அவர்களுக்கு நீங்கள் வழங்குகின்ற ஆலோசனை என்னவாக இருக்கும் சார்? ஓ, சக்தி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நான் சொல்ல விளைவது என்னென்றால், கணித பாடத்தை பொறுத்த மட்டும் இல்லை, உங்களுக்கு கணித பாடம் 2, கணிதம் 1, கணிதம் 2 என்று 2 வினாத்தாள்களை கொண்டுள்ளது. இதில் கணிதம் 1 வினாத்தாள் வந்து மிகவும், அதாவது பாஸ் பண்ணுவோமா இல்லையா அந்த அவர்களுக்கு ஒரு வாய்ப்பாக அமைகிற வினாத்தாள் கணிதம் 1. அப்போ கணிதம் 1 வினாத்தாளுக்கு அவர்களுக்கு பரிச்சயமான கேள்வியெல்லாம் திருப்பி திருப்ப வரும். அப்போ அவர்கள் பயப்பட தேவையில்லை, அந்த வினாத்தாளுக்கு தங்களது முழு திறமையை செலுத்தி விடையளிக்க வேணும். அதில் வந்து கட்டமைப்பு வினாக்களாக இருக்கும், அதாவது இடைவெளி விட்டு அங்கே வினாக்கள் தரப்பட்டிருக்கும். எனவே அந்த வினாத்தாளை அவர்கள் டார்கெட் பண்ணி நாங்கள் இதில் ஒரு கூடிய புள்ளி, அதாவது ஒரு 70 புள்ளியை டார்கெட் பண்ணாரன்ற பாஸ் பண்ணுறவர் அவர் ஈஸியாக பாஸ் பண்ணி விட முடியும். எனவே அவர்கள் பயம் கொள்ளக்கூடாது. இப்போ கணித பாடம் என்றாலே பயம் என்ற இதை கொள்ள தேவையில்லை. அந்த அவர்களுக்கு வாய்ப்பாக ஒரு வினாபத்திரம் இருக்குது. அது இப்போ ஏ எடுக்கிறவனை டார்கெட் பண்ணுறது 2வது வினாபத்திரம். அப்போ இவர் பாஸ் பண்ண போகிறவர் இதில் அவர் தன் முழு திறமையும் காட்டி விட்டார் என்றால், அங்கால பார்ட் 2 கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்ஸ் எடுத்துட்டார் என்றாலும் அவர் இதில் பாஸ் பண்ண முடியும். எனவே வீண் அந்த பயத்தை தவிர்த்து கொள்ளலாம். அதே நேரத்தில் வணிக கல்வியும் கணக்கீடும் பாடம் வந்து சார் ஏலெவல் பரீட்சைக்கு மிக முக்கியமான ஒரு பாடம். ஆனால் ஓலெவல் பரீட்சையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது மாணவர்கள் அந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார்களா என்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா?
உண்மையில் அந்த வயதில் அவர்களுக்கு உண்மையில் அந்த 16 வயதில் வந்து அவர்கள் பரீட்சை எழுதுகின்ற பொழுது அவர்களுக்கு உண்மையில் தங்களோட எதிர்காலத்தை பற்றிய ஒரு முழுமையான முதிர்ச்சியோ தெளிவோன்றது கூடுதலான பிள்ளைகளுக்கு இல்லாத ஒரு நிலை காணப்படுகின்றது. அப்போ நாங்கள் அந்த நேரத்தில் சில பாடங்கள் கட்டாய பாடங்களாக ஆக்கப்பட்டிருக்கிறதுனால அல்லது கட்டாயமாக சித்தி பெற்றால் தான் உயர்தரம் படிக்க வேணும் என்றதுனால அவர்கள் தாங்கள் அந்த படிக்கின்ற நேரத்தை கூட அவர்கள் என்ன செய்கிறார்கள், குறிப்பிட்ட அந்த பாடங்களுக்காக செலவு செய்கிறார்கள். வணிக கல்வி ஒரு தொகுதி பாடமாக இருக்கிறதுனால அதை அவர்கள் அவ்வளோ தூரம் ஒரு பெரியொரு விடயமாக எடுத்துக்கொள்கிறது இல்லை. அது நாங்கள் கற்பிக்கின்ற காலங்களில் கூட எங்களுக்கு ஒரு நேரத்தை நாங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கின்ற பொழுது அவர்களுடனடியாக வேறு வேறு பாடங்கள் அவற்றுக்கு தான் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கின்றோம் என்று சொல்லி போவார்கள். ஆனால் ஆஃப்டர் ஓ லெவல்ஸ் அவர்கள் எக்ஸாம் செய்த பிறகு என்ன செய்ய போகின்றார்கள் என்றால் அவ்வாறு படிக்கின்ற மாணவர்கள் உயர்தரத்துக்கு செல்லுகின்ற போது கூடுதலான மாணவர்கள் வணிகத்துறையை தான் தெரிவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் அதில் கூட சில துறைகளை தெரிவு செய்கிறதுல அவர்களுக்கு கௌரவம் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. சில பிள்ளைகள் வணிக கல்வியை உயர்தரத்தில் கற்கக்கூடிய தகமையை பெற்றிருக்க மாட்டார்கள் பெறுவர் ரீதியாக. அந்த சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு நாங்கள் இன்னும் ஒரு கலைத்துறைக்கு சென்று நீங்கள் கற்க முடியும் என்று சொல்லுகின்ற பொழுது இல்லை நாங்கள் வணிகத்துறையில் தான் படிக்க வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது எங்களுக்கு அதற்கான அனுமதியை பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியாது. ஏனென்று சொன்னால் உயர்தரத்தில் கற்பதற்கான அடிப்படை தகமைகளை அவர்கள் கட்டாயமாக பூர்த்தி செய்திருக்க வேண்டும். அப்போ பிள்ளைகளுக்கு உயர்தரத்தில் வணிக பிரிவு அதை தொடர்ந்து வரக்கூடிய இது ஒரு துறை, வணிகம் என்பது ஒரு ஸ்ட்ரீமாக இருக்கின்றது. அந்த ஸ்ட்ரீம்ன்றது அவர்களுக்கு ஆஃப்டர் ஓ லெவல்ஸ், அதுக்கு பிறகு தான் அவர்களுக்கு விளங்கி கொள்ளுது. அதை நாங்கள் பிள்ளைகளுக்கு முன்னமே நாங்கள் சொல்லுகின்ற போது அவர்கள் அதை சிந்தித்தார்களாக இருந்தால் வணிகத்துறையை உயர்தரத்தில் செறிவு செய்து அவர்கள் ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்து கொள்ள முடியும். அதே நேரத்தில் இப்போது பரீட்சை எழுதுகின்ற மாணவர்களுக்கு ஒரு விரக்தி தன்மை காணப்படுகிறது. காரணம் பரீட்சை பிற்போடப்பட்டு அவர்கள் சார் சொன்ன மாதிரி அட்மிஷன் கார்டு கையில் வந்ததுக்கு பிறகு தான் பரீட்சை எழுத போகின்றோம் என்ற ஒரு சந்தோஷம் அவர்களுக்கு வந்திருக்கு. இந்த ஒரு விரக்தி நிலை கணித பாடத்தில் எவ்வாறு தாக்கத்தை செலுத்துகின்றது? என்னென்றால் சில மாணவர்கள் தாங்கள் ரெடி இல்லை இவ்வளவு நான் அந்த உடனே சடுதியாக இப்போ ஒரு டார்கெட் இருந்தால் அவையில் அதுக்கு முயற்சி செய்யலாம். ஆனால் இப்போ எப்போன்று இல்லாமல் இருக்கைகள் அவையில் கொஞ்சம் தளர்ந்தவையல் அவையலுக்கு திருப்ப நாங்கள் சொன்னது பயிற்சியை செய்யுங்கோ, பேப்பரை செய்யுங்கோ, பாஸ் பேப்பர்ஸை செய்யுங்கோ என்று நாங்கள் கூறியிருந்த நாங்கள். ஆனால் இப்போ நாங்கள் கிட்ட வந்துட்டோம். இனி இப்போ கூடுதலாக அவையில் எல்லோரும் கூடுதலாக அந்த வாட்ஸ்அப் குரூப் அப்படியான டீச்சர்ஸ் மாதிரிலாம் வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்தவையல் அப்போ கூடுதலாக எல்லா மாவட்டத்தின் பேப்பர்ஸ் மற்றது நடக்கிற பேப்பர்ஸ் எல்லாம் அந்த குரூப்களில் டீச்சர்ஸ் மெட் டீச்சர்ஸ் அவையில் இந்த குரூப்களில் இருக்குது. அப்போ அதுகளை கொடுத்து கொடுத்து கூடுதலாக பயிற்சி செய்து மாணவர்கள் ரெடியாக இருப்பினேன்னு நினைக்கிறேன். அப்போ அவையல் உண்மையாக பயிற்சி செய்து அதுக்கு ரெடியாக இருக்கிற பட்சத்தில் ஈஸியாக இவர்கள் இங்கே டார்கெட் பண்ணிடுவீங்க. அப்போ அந்த மாணவர்கள் இப்போ ஒரு நான் விட்டுட்டேன் அப்படியே ஒரு மாணவர்கள் நினைக்காமல் என்னால் முடியும் மெட்ஸை செய்யலாம் நாங்கள் இதை செய்து முடிப்போம் ரெண்டு வந்துட்டேன்னால் ஈஸியாக அந்த பயிற்சியை எட்டி விடலாம். நிச்சயமாக அதே நேரத்தில் கணித பாடத்தை பொறுத்தவரை இன்னும் ஒரு பாரிய பிரச்சனை இருக்குது. சில மாணவர்கள் தெளிந்து புரிந்து படித்து விடை பரீட்சைக்கான கேள்விக்கான விடை எழுதுவார்கள். சில மாணவர்கள் சில வேளை குத்து மதிப்பாக அல்லது மனப்பாடம் செய்து சில சில வினாக்களுக்கு விடை அளிப்பார்கள். இதில் நீங்கள் மாணவர்கள் சொல்கிற அறிவுரை என்னவாக இருக்கும், இதை எவ்வாறு நாங்கள் புரிந்து கொண்டு பதிலளிக்க வேண்டும் என்பதை? கணிதம் வந்து பாடமாக்கி செய்கிற பாடம் அல்ல, விளங்கித்தான் செய்கிற பாடம். மற்றது இப்போ சில வேளைகளில் இப்படி அமைந்துவிடும், அவர்கள் ஒரே கணக்கை திருப்பி திருப்பி செய்து அதே விதமாக செய்து அவர்கள் செய்து விடுவார்கள். அது சில நேரம் அவர்களுக்கு வாய்ப்பாக அமைந்துவிடும் நல்ல மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு. ஆனால் விளங்கி படிக்கின்ற பொழுது அதில் ஒரு சின்ன நுட்பங்களை மாற்றி கேள்வி கேட்கின்ற பொழுதும் அவர்கள் அதுக்கு விடை அளித்து விடலாம். ஆனால் பாடமாக்கி செய்தால் அதில் ஒரு சின்ன மாற்றம் பெறுகின்ற பொழுது அதை அவர்கள் எதிர்கொள்ள தயங்குவார்கள். இப்போ அந்த கிரகத்தி அல்லது விளங்கி கொண்டு செய்கிற தன்மை மாணவர்களுக்கு இருக்கா இந்த காலகட்டத்தில்? ஏன் கேட்குறேன் அப்படின்னு சொன்னால் நிறைய தொழில்நுட்ப வளர்ச்சி அடைந்திருக்கு, மாணவர்களுடைய கவன சிதறல் அதிகமாக ஏற்பட்டு கொண்டிருக்க நேரத்தில் மாணவர்கள் உண்மையாக விளங்கி செய்கின்றார்களா ஆசிரியராக? அது எங்களோட இப்போ ஆசிரியர்கள கையில் இருக்குது. மாணவர்களை அதை ஒருமுகப்படுத்தி அதை பார்க்க வச்சு அதாவது அவர்களை கேட்குற திறன் அதை அவர்கள்ட்ட கொண்டுருவணும். ஒரு வகுப்பற அட்டென்ஷனில் இருந்தால் அவர்கள் அந்த சூழ்நிலைக்கு உள்வாங்குவார்கள். என்றாலும் மாணவர்களை விளங்க வைத்து அதை கற்பிக்கின்ற பொழுது தான் அதன் அவுட்புட் நல்லாக வரும் என்று நினைக்கிறேன். அதே நேரத்தில் இப்போ வணிக கல்வியும் கணக்கிடும் பாடத்தை எடுத்துக்கொண்டால் அதில் நிதி கூற்று
கிட்டத்தட்ட 20 மார்க்ஸ் வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது. சில மாணவர்கள் இதில் தான் அதிகமான மார்க்ஸும் இழக்கப்படுகின்றது மாணவர்களுக்கு. ஸோ இதை அவர்கள் எவ்வாறு கையாள முடியும்? இந்த வினாவுக்கு அவர்கள் எவ்வாறு சரியாக பதிலளிக்க முடியும்? உண்மையில் இந்த தனியுடைமை வணிகம் ஒன்றின் நிதி கூட்டுகள் என்ற பகுதி தரம் 11 இருக்கிற 5வது அலகாக இருக்கின்றது. அதுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிற பாட வேளைகளும் ஏறக்குறைய 40 பாட வேளைகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு வேடத்தில் 90 பாட வேளைகள் என்றால் 40 பாட வேளைகள் அந்த குறிப்பிட்ட பகுதிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அதில் அடிப்படையில் உண்மையில் ஒரு சார்ட் ஒன்று இருக்கின்றது. அந்த வருமான கூற்று எவ்வாறு தயாரிக்கப்படும், நிதி கூற்றுகளில் 2 பிரதான கூற்றுகள் அடங்குகின்றன. ஒன்று வருமான கூற்று, அதே போன்று நிதி நிலைமை கூட்டன்று 2 கூற்றுகள் அடங்குகின்றது. அதுக்கு நாங்கள் ஆரம்பத்தில் பிள்ளைகளுக்கு ஒரு அமைப்பு ஒன்றை கொடுப்போம். அந்த அமைப்பு பிள்ளைகள் மனனம் செய்து வைத்திருந்தால் கூட அந்த வினாவுக்கு விடையளிக்க முடியும். ஆனால் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த தொலைத்தொடர்பு வசதிகள் மற்றது அண்மையில், அதாவது இந்த கடந்த காலங்களில் ஏற்பட்ட பெருநோய் தொற்று, கோவிட் போன்ற அந்த நோய் தொற்றின் காரணமாக நாங்கள் ஆன்லைனுக்கு சென்றதன் பின்னர் பிள்ளைகள் அந்த மனதை, தங்களது கவனத்தை வேறு வேறு திசைகளில் சிதற விடுவதனால் அந்த அமைப்புகளை அவர்களால் பாடமாக்கி கொள்ளக்கூட முடியவில்லை, ஞாபகம் வைத்துக் கொள்ள முடியவில்லை. அதனால் என்ன செய்கிறார்கள் என்றால் அந்த குறிப்பிட்ட பகுதியில் கூட புள்ளிகளை எடுக்க முடியாமல் இருக்கிறார்கள். ஆனால் இப்போ இதில் வந்து 2 விதமான மாணவர்களை நாங்கள் பார்க்குறோம். சில பிள்ளைகள் வந்து கட்டாயமாக நாங்கள் 9 எடுக்க வேணும் என்று படிக்கின்ற ஒரு கணிசமான பிள்ளைகள் இருக்கிறார்கள். கூடுதலான பிள்ளைகள் நாங்கள் பாஸ் பண்ணி விட வேணும் என்று இருக்கிறார்கள். அப்போ நாங்கள் இந்த நிதி கூற்றுக்களை 2 பேருக்குமே நாங்கள் என்ன செய்யலாம் என்று சொன்னால் கூட நாங்கள் அவர்களுக்கு என்கரேஜ் பண்ணுறது இந்த அமைப்பை பாடமாக்கிட்டு வந்தால் அதே மாதிரி தான். இப்போ வினாவில் பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை கொடுத்து அதை கேட்குற வினாவாக இல்லை. ஆகவே அந்த குறிப்பிட்ட அந்த அலகு உண்மையில் அதிக புள்ளிகளை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு அலகாக காணப்படுகின்றது. நிச்சயமாக அதே நேரத்தில் இப்போ கணித பாடத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அதில் இருக்கின்ற சில நுட்பங்களை நாங்கள் சரியாக கணித்து அதற்கான விடையளிக்கின்ற பொழுது அதிகமான புள்ளிகளை பெறக்கூடியதாக இருக்கும். அந்த நுட்பங்களை பகிர்ந்து கொள்ள முடியும். ஓ, கணித பாடத்தை பொறுத்த மட்டில் கணிதம் 1, கணிதம் 2 என்று 2 வினாபத்திரங்கள் இருக்குது. அந்த கணிதம் 1 வினாபத்திரத்தில் நாங்கள் இலகுவாக புள்ளிகளை எடுத்து விடலாம். என்ன மாதிரி என்றால், அந்த நுட்பங்கள் நாங்கள் இப்போ ஒரு வினாவுக்கு விடையளிக்க விரும்புகிறோம். அந்த எல்லா வினாவுகளுக்கும் நாங்கள் கட்டாயம் விடையளிக்க வேணும். இப்போ ஒரு வினாவை எடுப்போம், ஒரு 20வது வினாவென்று வைப்போம். இப்போ இந்த 20வது வினா 2 புள்ளிகள் வழங்கப்படும். இப்போ 2 புள்ளிகளுக்கு எங்களுக்கு விடை தெரியாது. ஆனால் எங்கள்கிட்ட நாங்கள் படித்த ஒரு அறிவில் இதில் ஏதோ ஒரு விடயம் எனக்கு தெரியும் மேலதிகமாக. அப்போ நான் என்ன செய்வேன்னா, அந்த விடயத்தை நான் அதில் குறித்து காட்டினால் அந்த 2 வினா 2 புள்ளியை இழப்பதையும் விட நான் 1 புள்ளியை தான் இழக்க வேண்டி வரும். சில பேர் என்ன செய்வேன்னா வெறுமையாக விட்டுவிடுவார்கள். அப்போ வெறுமையாக விடுவதையும் விட அந்த 1 புள்ளியை நான் எவ்வாறு சேர்ப்பது என்பதை பார்த்து அவர்கள் விடையளிக்கும் பொழுது அந்த ஒவ்வொரு புள்ளியை எடுத்து விடுவார். இது ஒரு சிறந்த நுட்பமாக இருக்கும். மற்றது அவர்களுக்கு குறிப்பாக சில விடயங்கள் இருக்கிறது. இப்போ பரப்பளவு, சுற்றளவு, மற்றது பின்னங்கள் என்பது அவர்களுக்கு கட்டாயமாக வருகின்ற வினாக்கள். ஒரு உதாரணத்தோடு சொன்னால் நன்றாக இருக்கும். ஓ, இப்போ ஒரு ஸ்ட்ரக்சர் பேப்பரில், அதாவது கணிதம் 1 பகுதி பியில் பின்னங்கள் என்ற பாடம் இருக்கிறது. அந்த பின்னங்கள் என்ற பாடம் கட்டாயம் அது வரும். எனவே அவர்களுக்கு அது பின்னங்களில் கேட்கப்படுகின்ற கேள்விகள் ஒரு வாழ்க்கையோடு ஒன்றிச்சதாக இருக்கும், ஒரு ப்ராக்டிக்கல் கேள்வியாக இருக்கும். அப்போ அவர்கள் அதில் ஒரு அந்த கணக்கை வாசிக்கின்ற பொழுது தன்னுடன் நடக்கின்ற ஒரு சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு வாசித்தார் என்றால் அவருக்கு இலகுவாக விடையளித்து விடும். அந்த கேள்வி எவ்வாறு செய்வார்? இப்போ ஒருவர் ஒரு தொகை பங்கை வைத்திருந்தார், அதை மனைவிக்கு ஒரு பகுதியை கொடுத்தார். மனைவிக்கு கொடுத்த பின் மிஞ்சியதை இன்னும் பிள்ளைக்கு கொடுத்தார். அந்த பிள்ளைக்கு கொடுத்த ஒரு பகுதியை மகளுக்கு கொடுத்தார். மிகுதியை ஒரு அறக்கொடை நிலையத்துக்கு கொடுத்தார் என்று அந்த கேள்வி போகும். அப்படி வாசிக்கின்ற பொழுது என்ன செய்யணும் பிள்ளைகள்? நான் இப்படி கொடுக்கிறேன், கொடுத்த பிறகு எவ்வளவு மீதி இருக்கிறது, அந்த மீதியில் ஒரு பங்கை மகளுக்கு கொடுக்கிறேன் என்று அவர்கள் கற்பனை செய்து கொண்டு தான் செய்கிற மேரேஜ் வச்சால் இலகுவாக விடையளித்து விட முடியும். அதே நேரத்தில் 1வது பகுதிக்காக மாணவர்கள் அதிகமாக மார்க்ஸ் இழப்பது எந்த காரணத்தினால்? இல்லை, 1வது பகுதி பரந்துபட்டதாக காணப்படும். அவர்கள் மார்க்ஸ் இழக்கிறது கூடுதலாக கேந்திர கணிதத்தில் மார்க்ஸை இழப்பார்கள். என்ன காரணம்? அந்த கேந்திர கணிதத்தில் அவர்கள் இப்போ கேந்திர கணிதம் வந்து அந்த அவர்கள் போட்டுக்கிற அந்த சூட்ஸ்மும் சில நேரம் விளங்காமல் விட்டுவிடும். இப்போ அந்த ஐடியா அவர்களுக்கு அந்த நேரம் பெறாமல் விட்டுடும். அப்போ அவர்களுக்கு அந்த ஐடியா வராட்டியும் அவர்களுக்கு தெரிந்த விடயம் ஒன்றை அங்கே எழுதுகின்ற பொழுது அந்த 2 புள்ளியை விட 1 புள்ளியை பெற்று விடலாம். வரதராஜன் சேர்த்து வரலாம். இப்போது வணிக கல்வியும் கணக்கீடும் பாடம் என நாங்கள் எடுக்கின்ற பொழுது 1வது பகுதி
மார்க்கு 40-30 மேலே நிறைய மாணவர்கள் எடுக்கிறாங்க இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஆசிரியர்கள் சார்பாக ஒரு குற்றச்சாட்டும் இருக்கின்றது. என்ன காரணம் சார், ஏன் 30 மேலே போகிறாங்க? உண்மையில் அந்த கேள்விகள் பகுதி ஒன்றில் வினவப்படுகின்ற கேள்விகள் அண்மை காலமாக மிகவும் ஒரு சரியான முறையில் பிள்ளைகள் வினாக்களை விளங்கி கொண்டு பதிலளிக்க வேண்டிய வினாக்களாக காணப்படுகின்றன அண்மை காலங்களாக. அதனால் பிள்ளைகள் அந்த கேள்வியை நன்றாக வாசித்து அதில் என்ன கேட்கப்படுகின்றது என்றதை நன்றாக விளங்கி கொண்டால்தான் விடையளிக்க முடியும். உதாரணமாக ஒரு கேள்வி சொல்ல, உதாரணமாக ஒரு கடந்த கால வினா பத்திரத்தில் வந்த ஒரு வினா, ஒரு பாடசாலை ஒன்றில் பழைய அதிபர், ஆசிரியர்கள், பழைய மாணவர்கள் மற்றும் அண்மையில் உள்ள அரசியாலை உரிமையாளர் இணைந்து பாடசாலை மாணவர்களுக்கு இலைக்கஞ்சியை வழங்குகின்றார்கள். அந்த இலைக்கஞ்சி வழங்குவதற்காக பல தன்னார்வ அமைப்புகளும் அங்கு உதவி செய்கின்றன என்ற அடிப்படையில் ஒரு பந்தி ஒன்று கொடுக்கப்பட்டு வினா கேட்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பிட்ட பாடசாலையினால் நிறைவு செய்யப்படுகின்ற அடிப்படை மனித தேவை யாதண்டு. உண்மையில் பிள்ளைகள் அந்த சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு விடையளிக்க வேண்டும் என்றுதான் அங்கே கேள்வி கேட்கப்படும். அதனால் பிள்ளைகள் பார்த்துருக்கிறார்கள் அந்த பந்தி முழுவதும் உணவு தொடர்பாக, அந்த இலைக்கஞ்சி வழங்குதல் தொடர்பாகத்தான் குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் கேள்வி கேட்கப்பட்டிருந்தது குறிப்பிட்ட பாடசாலையினால் நிறைவு செய்யப்படுகின்ற அடிப்படை மனித தேவை யாதண்டு. அப்போ பிள்ளைகள் எல்லாரும் அடிப்படை மனித தேவை உணவு என்றதைத்தான் விடையாக கொடுத்திருந்தார்கள் கூடுதலான மாணவர்கள். ஆனால் பாடசாலை ஒன்றினால் பூர்த்தி செய்யப்படுகின்ற அடிப்படை மனித தேவை என்பது கல்வி என்றுதான் விடை கொடுக்கப்பட்டிருந்தது. ஆகவே நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால், நாங்கள் சரியாக அந்த கேள்வியை விளங்கிக் கொள்வது குறைவாக இருக்கின்றது. மாணவர்கள் மிகவும் அவசரமாக கேள்விகளை வாசித்து ஒரு மணித்தியால் முதுக்க வேண்டிய நேரத்தில் அந்த பகுதி ஒன்றுக்கான முழுமையாக 40 வினாக்களுக்கும் அந்த பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் என்றால் அரை மணித்தியாலத்தில் விடையளித்து விடுகின்றார்கள். அதனால் என்ன செய்யணும், கேள்வியை ஆறுதலாக விளங்கி கொண்டு வாசிப்பது இல்லை. அதுதான் அந்த பிரதான காரணம். இப்போ 40 கேள்விகளுக்கும் ஒரு மணித்தியாலம் தாராளமாக போதும் இல்லையா சார்? உண்மையில் சரியாக நாங்கள் பயன்படுத்துவோமாக இருந்தால் அந்த ஒரு மணித்தியாலம் போதும். ஆனால் அந்த ஒரு மணித்தியாலத்தை மாணவர்கள் அரை மணித்தியாலத்திலேயே முடிக்கின்றார்கள். அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது. அதே நேரத்தில் இப்போ கணித பாடத்தை எடுத்துக்கொண்டால் அதில் மிக முக்கியமாக நாங்கள் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும், விடையளிக்கின்ற பொழுது அலகுகள் செய்கை வழிகள் வந்து மிக மிக முக்கியமானது. இதை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஓ, இப்போ ஃபஸ்ட் பாட்டுக்கு விடையளிக்கலையோ செகண்ட் பாட்டுக்கு விடையளிக்கலையோ மாணவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியது அதுக்கான செய்கை வழி. இப்போ ஒருவர் நேரடியாக விடையப்பட்டு விட்டால் அங்கே ஸ்கீமில் இருக்கும் நேரடியாக விடைக்கு ஒரு புள்ளி தான், செய்கை வழிக்கு தான் ரெண்டு புள்ளிகளாக இருக்கும். மொத்தமாக 3 புள்ளிகள் என்றால் நேரடியாக விடையளிப்பதற்கு ஒரு புள்ளி தான் வழங்கப்படும். எனவே அவர்கள் 2 புள்ளிகளை இழக்க வேண்டி ஏற்படும். எனவே மாணவர்கள் அவர்களுக்கு தெரியும் எப்படி செய்கை வழி செய்து அந்த கணக்குக்கு விடையளிப்பது என்பது. எனவே மாணவர்கள் செய்கை வழியை பாவித்து தான் அந்த கணக்குக்கு விடையளிக்க வேண்டும். மற்றது இப்போ ஒரு கணக்கு விடையளிக்கின்ற பொழுது அந்த விடை இப்பொழுது 10 சென்டிமீட்டர் அல்லது 7 மீட்டர் அல்லது 7.5 மீட்டர் இப்படியாக சில விடைகள் வரும். அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், இப்போ 7.5 மீட்டரை 750 சென்டிமீட்டரிலும் பெறலாம். அப்போ அவர்கள் அதுக்கு விடையளிக்க வைக்கல அலகுகள் முக்கியமாக போடப்படுவார். ஏன்னா இப்போ 7.5 மீட்டர் தான் ஸ்கீமில் இருக்குது, அவர் 750 என்று மட்டும் போட்டு விட்டால் மேலே பிள்ளை தான் போடவும். எனவே மாணவர்கள் அந்த இடங்களில் அலகுகளை இடுவது கட்டாயமாகும். எனவே அந்த வினாக்களை வாய்த்து என்ன அலகுகள் கேட்கப்படுகின்றதோ மற்றது என்ன செய்கை வழி எங்களால் கொடுக்க முடியுமோ அவற்றை அவர்கள் அங்கே பிரயோகிப்பது முக்கியமானது. சில நேரத்தில் விடை பிழையாக இருந்தாலும் கூட செய்கை வழிக்கும் அலகுகளுக்கான புள்ளிகள் கிடைக்கப்படும் இல்லையா? விடை பிழையாக இருந்தாலும் செய்கை வழிக்குரிய புள்ளிகள் தாராளமாக கிடைக்கும். நேரடியாக விடையளித்தால் அந்த தனி புள்ளி மட்டும் கிடைக்கும். விடை பிழைத்தாலும் கூட புள்ளிகள் எதுவுமே கிடைக்காது. மாணவர்கள் இந்த விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் வணிகக்கல்வி கணக்கிடும் பாடத்தில் பகுதி 2 வந்து மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கிறது. அதில் முதலாவது வினா, அது வந்து நிறைய மாணவர்கள் வந்து அதிகமாக புள்ளி இழக்கப்படுகின்ற ஒரு விஷயமாக இருக்கின்றது. இதை பற்றி கொஞ்சம் விரிவாக கதைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓ, உண்மையில் பகுதி 2 வினாத்தாளுக்கான மொத்த புள்ளிகள் 60 வழங்கப்படுகின்றது. அந்த 60 புள்ளிகளையும் 20 புள்ளிகள் வினா இலக்கம் ஒன்றுக்கு வழங்கப்படுகின்றது. அது ஒரு சம்பவ, அதாவது விடய ஆய்வாக அந்த வினா அமைவும். அந்த ஒரு விடயத்தை குறிப்பிட்டு, ஒரு சம்பவத்தை குறிப்பிட்டு அதிலிருந்து 10 பிரிவுகளுக்கான வினாக்கள் அங்கே வினவப்படுகின்றது. முதல் 4 பிரிவுகளும் வணிக பகுதியில் இருந்தும், அதைத் தொடர்ந்து வருகின்ற 6 வினாக்களும் கணக்கீட்டு பகுதியில் இருந்தும் வினவப்படும்.
பிள்ளைகள் என்ன செய்கின்றார்கள் என்றால் இந்த வணிக பிரிவில் இருந்து வினவப்படுகின்ற முதல் நான்கு வினாக்களுக்கும் ஓரளவுக்கு புள்ளி அதாவது புள்ளிகளை பெறத்தக்க வகையில் விடைகளை அளிக்கின்றார்கள். ஆனால் அந்த ஐந்தாவது வினாவிலிருந்து பத்தாவது வினா அதாவது பிரிவு வரைக்கும் கணக்கெட்டு பகுதியிலேருந்து வருகின்ற பொழுது அங்கு சில விடயங்களை அவர்கள் வந்து வாசிக்கின்ற பொழுது தவறி விடுகின்றார்கள். உதாரணமாக வங்கி கடன் ஒன்று 12 வீதத்தில் பெறப்பட்டிருக்கின்றது என்று சொல்லி அந்த சம்பவத்தில் கொடுத்திருந்தால் பிறகு கேட்பார்கள் இந்த வங்கி கடனுக்கான வட்டி அல்லது லாப நட்டத்தை கணிக்கின்ற பொழுது அந்த வட்டியை அவர்கள் கணிப்பிட தவறிவிடு. ஆகவே அந்த சந்தர்ப்பத்தில் அந்த இறுதி ஆன்சருக்கான புள்ளி வழங்கப்படுவதனால் அவர்கள் அந்த இறுதி விடையை சரியாக எடுக்க முடிவதில்லை. என்ன காரணம் என்றால் அந்த பந்தியை முழுமையாக சரியாக வாசிப்பதில்லை. அடுத்தது கணக்கு செய்கின்ற சந்தர்ப்பத்தில் கணக்கெடுப்பு அதிக விடை அளிக்கின்ற பொழுது அவர்கள் சற்று சில விடயங்களை அந்த நேரத்தில் ஞாபகப்படுத்தி கொள்வது இல்லாததுதான் அந்த காரணம். நிச்சயமாக அதே நேரத்தில் இப்போ கணித பாடத்துக்கான தயார்படுத்தலை நாங்கள் மிக மிக முக்கியமாக செய்ய வேண்டும். இந்த தயார்படுத்தல் எவ்வளவு தூரம் முக்கியத்துவமானது கணித பரீட்சைக்கு முன்பாக? ஓ, இப்போ கணித பாடத்தில் பொறுத்த மட்டும் இல்லை பயிற்சி, அந்த பயிற்சி தான் அவர்களுக்கு அங்கே மிகவும் பிரயோசனமாக இருக்கும். என்னென்றால் இப்போ ஒரு முதலாவது வினாபத்திரம் 2 மனத்தியாலங்களை கொண்டது, ரெண்டாவது வினாபத்திரம் 3 மனத்தியாலங்களை கொண்டது. இப்பொழுது நாங்கள் வினாக்களுக்கு விடையளிக்கின்ற பொழுது பத்திரம் ஒன்றின் வினாக்கள் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்போ அந்த அதுக்கு நாங்கள் முயற்சிக்கின்ற பொழுது நாங்கள் ஒரு ஸ்பீடில் செய்வோம், ஒரு விதத்தில் செய்வோம். ஆனால் பகுதி 2 வினாக்கள் கொஞ்சம் கடினமானவையாகவும் அவையில் ஒரு 3 மணித்தாளத்தை கொண்டதாகவும் இருக்கும். இப்போ நாங்கள் விடையளிக்கின்ற பொழுது இப்போ கணிதம் 2க்கு விடையளித்த அதே ஸ்பீடில் கணிதம் 1க்கு விடையளித்த அதே ஸ்பீடில் கணிதம் 2க்கு விடையளிக்கக்கூடாது. ஏனென்றால் கணிதம் 2 கேள்விகள் கொஞ்சம் கனதியாக இருக்கும். அவர்கள் அங்கே அந்த ஸ்பீடை இங்கே காட்ட வலிக்கிட்டால் நேரம் காணாக போயிடும். அதான் எப்போவும் கணித பாடத்துக்கு நேரம் காணாத நேரம் காணாதுன்னு சொல்லுவார். அப்போ திட்டமிடணும். மொத்தமாக 3 மணித்தியாலங்கள், அதில் 10 நிமிடங்கள் அந்த வாசிப்பதற்கு கொடுத்துருப்பார்கள். 3 மணித்தியாலத்தை தவிர்த்து 10 நிமிடம் மூன்று மணித்தியாலத்தை தவிர்த்து 10 நிமிடம் அந்த பேப்பரை வாசிப்பதற்கு கொடுத்துருப்பார்கள். உண்மையில் அங்கே 12 வினாக்கள் தரப்பட்டிருக்கும். அதில் நாங்கள் 2 வினாக்களை விட வேண்டும், 10 வினாக்களுக்கு விடையளிக்க வேண்டும். அப்போ அதிலேயும் ஏ பாட் பி பாட் என்று இருக்கு. ஏ பாட்டில் இருக்கிற 6 வினாக்களில் 5 வினாக்களுக்கு தான் விடையளிக்கணும். அடுத்த பி பாட்டில் இருக்கிற 6 வினாக்களில் 5 வினாக்களுக்கு தான் விடையளிக்கணும். இப்போ என்ன என்றால் இப்போ நாங்கள் என்னத்தை சூஸ் பண்ண போகிறோம்ன்றதையும் விட என்னத்தை விட போகிறோம்ன்றது ஈஸி. இப்போ நான் இந்த வினாவை நான் விட போகிறேன், அந்த 10 நிமிஷம் பாதிச்சு இந்த வினாவை நான் விட போகிறேன்னு மார்க் பண்ணிடலாம். அடுத்த பியிலையும் அடுத்த 6 வினாக்கள் இருக்குது, அதே வாச்சு இந்த வினாவை நான் விட போகிறேன்னு மார்க் பண்ணிடலாம். மார்க் பண்ணி போட்டு நாங்கள் இப்போ செய்யக்களை என்ன செய்யணும்ன்றால் இப்போ நாங்கள் எங்களை அறிமுகப்படுத்த போகிறோம் யார் திருத்திரவர்கிட்ட. அப்போ நாங்கள் என்ன செய்யணும்ன்றால் எனக்கு முழு என்ன மார்க் எந்த கணக்குக்கு விட எனக்கு முழு மார்க்ஸும் கிடைக்கும் அந்த கேள்வியை முதலாவது எடுத்து செய்யணும். அது 12வது கேள்வியாகவும் இருக்கலாம். அப்போ நாங்கள் எடுத்து செய்கின்ற பொழுது எங்களை திருத்திரவர் வந்து அந்த பேப்பரை பார்த்துட்டு ரைட் ஓகே கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சால் கெட்டிக்காரர் ரெண்ட விஷயத்துக்கு வந்தால் எங்களுக்கு அது சிலது அனுகூலமாக இருக்கும் அங்கே பின்னுக்கு. அப்போ நாங்கள் முதலாவது என்ன கேள்வி என்றாலும் அதை எடுத்து நாங்கள் எங்களுக்கு முழு மார்க்ஸும் வரக்கூடிய கேள்வி எடுத்து முதலாவது விடையளிப்போம். விடையளிச்சுட்டு எங்களுக்கு அவன் ஒரு புக்லெட்டாக தான் தரப்போகிறான். அந்த இது ஆன்சர் பண்ணுற ஷீட் வந்து ஒரு புக்லெட்டாக இருக்கும். அப்போ எங்களுக்கு பேப்பர் தேவையில்லை, எங்களுக்கு மேலதிகமாக தேவை என்றாலும் நாங்கள் அவரை தட்டி கேட்கலாம், எவ்வளவு பேப்பரும் எடுக்கலாம். இப்போ நாங்கள் விடையளிச்சு கொண்டிருக்கிறோம். ஒரு முதலாவது வினா நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வினா முதலாவது பக்கத்தில் முடிச்சிட்டோம், ரெண்டாவது பக்கத்தில் அரைவாசியில் முடிஞ்சிது. நாங்கள் தொடர்ந்து வார வினாவை அதில் செய்கிறேன். என்ன செய்வோம், அடுத்த புது பக்கத்தில் தான் அடுத்த வினாவுக்கு நாங்கள் விடையளிக்க போகிறோம். அதில் என்ன செய்யணுமெண்டா, இப்போ நாங்கள் இப்போ திருத்திராக்கள் எதிர்கொள்கிற பிரச்சனை நம்பர் போடுறோம் இல்லை பிள்ளைய. இப்போ நான் 10வது வினாவுக்கு விடையளிக்கிறேன் என்றால் அந்த வினா இலக்கத்தில் 10 என்றதை போடுவோம். அவர்கள் சில நேரம் போட மாட்டார்கள், அங்கே பக்க இலக்கத்தை போட்டு விடுவார்கள். இப்படியான சில விஷயங்கள் இருக்குது. அப்போ மாணவர்கள் நீங்கள் செய்ய வேண்டியது அந்த வினா இலக்கத்தை நீங்கள் கட்டாயமாக போட வேண்டும். போட்டு விடையளிக்கின்ற பொழுது இப்போ பிரச்சனை வெறும் கிராஃப் வரைவு வெறும். அப்போ வரைவு வந்து ஒரு செப்பரேட் பேப்பரோ வரைவு தாளில் தான் கீறவும். மறைவு இன்னொரு பிரச்சனை என்னென்னா அந்த வரைவு தாளை கீறி போட்டு அதோட கட்டி தான் விடுவோம். ஆனால் எங்களை சில பிள்ளைகள் கட்ட தெரியாது நூலை. இப்போ நூலை எடுத்து அந்த முடிச்சு போட்டு கட்டுறது சில பிள்ளைகளுக்கு தெரியாது. அப்படியான பிள்ளைகள் என்ன செய்யலாம்டா, அங்கே இப்போ சூப்பர்வைசர் இருக்கிறவரை கேட்கலாம். ஏன்னா கட்ட தெரியாதாக்கள் கட்டுறாக்கள் கட்டிடலாம். சில பேர் அந்த முடிச்சு போட்டு இருக்க தெரியாதாக்கள் அதை அவையில்கிட்ட கேட்கலாம். இதெல்லாம் இந்த அங்கே போய் டென்ஷன் ஆகிற இல்லை, அவையில் கேட்டால் அவையில் அதுக்குரிய உதவியில் செய்வீங்க.
அது ஒரு முறைப்பா. இது இவ்வாறான தயார்படுத்தல் வணிக கல்விக்கும் கணக்கீடுக்கும் இருக்கு இல்லையா சார்? உண்மையில் சார் சொன்னது போல நாங்கள் வந்து ஒரு பரீட்சை என்பது அது பாடம் என்பது வேறாக இருந்தாலும் சில பொதுவான விடயங்களை பிள்ளைகள் கவனத்தில் கொண்டால் அது அவர்களுக்கு கூடுதலான புள்ளிகளை பெற்றுக் கொடுக்கறதுக்கான ஒரு சந்தர்ப்பமாக அமையும். பிள்ளையால் என்னென்னு சொன்னால் முதலாவது எங்களுக்கும் அதே மாதிரி தான், முதலாவது பகுதி ரெண்டில் இருக்கிற முதலாவது வினா கட்டாயம், அதே போல் வணிக பகுதியிலிருந்து ரெண்டு வினாக்கள், கணக்கெட்டு பகுதியிலிருந்து ரெண்டு வினாக்கள், மொத்தம் ஐந்து வினாக்களுக்கு விடையளிக்க வேண்டும் பிள்ளைகள். அப்போ நாங்கள் என்ன செய்கிறதுன்றா முதலாவது சொல்கிறது, பிள்ளைகள் உங்களால் முதல் எதை இலகுவாக செய்ய முடிகின்றது, இந்த வினாவை இலகுவாக செய்ய முடிகின்றது ஆள் அந்த வினாவை முதலாவதாக விடையளிக்க வேண்டும். இதில் வந்து கட்டாயம் முதலாவது வினாவை தான் நாங்கள் முதலாவதாக விடையளிக்க வேணுமென்ற இந்த ஒரு கட்டாயப்பாடும் இல்லை. ஆனால் ஐந்து வினாக்களை விடையளிக்கின்ற பொழுது முதலாவது வினாக்கு விடையளிக்கப்பட்டிருக்க வேண்டும். அதை எந்த ஆர்டர்லையும் அவர்கள் செய்து கொள்ள முடியும். அப்போ நாங்கள் பேப்பர் மார்க்கருக்கு, அதாவது விடைத்தாள் பரீட்சகர் விடைத்தாளை திருத்துகின்ற பொழுது ஆரம்பத்திலேயே பிள்ளைகள் தொடர்பாக ஒரு மனதில் அவர்களுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் உருவாகும். இந்த பிள்ளை படிச்சிருக்கின்றது, சரியான முறையில் ஆன்சர் எழுதுகின்றது என்றால் அது அந்த பிள்ளைக்கு ஒரு சில சந்தர்ப்பங்களில் புள்ளிகளை வழங்குறதுக்குரிய ஒரு வாய்ப்பினையும் கொடுக்கும். ஆகவே பிள்ளைகள் தங்களுக்கு முதல்ல எந்தெந்த வினாவை தாங்கள் செய்ய போகின்றோம், மூன்றாவது வினாவை முதலாவதாக செய்ய முடியும். ஆனால் அங்கு வினா இலக்கம் மூன்றுன்றதை குறிப்பிட வேண்டும். அந்த மாதிரி சில உத்திகளை கவனிக்க வேண்டும். நேர முகாமைத்துவம் இப்படியான மற்றது பதட்டம் இல்லாமல் அந்த பரீட்சையை சென்று தோற்ற வேண்டும். உலகாலம் நாங்கள் படிச்சிருக்கிறோம், அதுக்குள்ளே தான் வினா நிச்சயமாக வரப்போகின்றது. ஒரு வரையறுக்கப்பட்ட பாடத்திட்டம் இருக்கின்றது. ஆகவே இந்த விதமான சந்தேகங்களோ அல்லது பதட்டமோ தேவையில்லை. சந்தோஷமாக படித்த விடயங்கள் வினாத்தாளில் வருமென்ற எதிர்பார்ப்புடன் பரீட்சைக்கு சென்று தோற்ற முடியும். அதே நேரத்தில் சார் இப்போ நிறைய நீங்கள் பேப்பர் மார்க்கிங்கு போயிருப்பீங்க, திருத்த போகிற நேரத்தில் மாணவர்கள் செய்கிற தவறு என்ன கணித பாடத்தில்? உங்களுக்கு பேப்பர் திருத்தும் போது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும், ஒரு ஆதங்கம் உங்களுக்கே வரும், ஏன் இதை அவங்க செய்கிறாங்க தொடர்ச்சி அப்படின்னு சொல்லி அவரான சில தவறுகளை குறிப்பிட்டு சொன்னால் மாணவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதில் என்ன முக்கியமான விஷயம் என்னென்றால் வெறுமையாக விட்டுடுவேன். இப்போ விடையளிக்காம விட்டுடுவேன். இப்போ இத்தனை ஆண்டு தரம் ஒன்றிலிருந்து படித்து கொண்டு வர்றாரு. அப்போ அவர்களுக்கு ஒரே ஒரு தடை தான்றால் இதுதான். அப்போ இதை ஓலெவல் பாஸ் பண்ணால் தான் இலவலுக்கு போகலாம், அது மென்ஸ் பாஸ் பண்ணால் தான் இலவலுக்கு போகலாம்னு இருக்கு. இந்த நேரத்தில் அவர்கள் செய்கிறவள தனக்கு இயலாதுண்டு எம்டியாக இருக்கும் பேப்பர். அப்போ இவ்வளவு காலம் படித்த உண்டு அதை எம்டியாக விடுறதுக்கு அவ்வளவு படித்தவில்லைன்னா கவர்மெண்ட் எவ்வளவு செலவழிக்குது. அப்போ அவர்கள் மேக்சிமம் முயற்சிக்கணும். அவர்கள் முயற்சித்து என்னால் ஏதாவது அந்த கணக்குக்கு ஏதாவது நான் படித்த விஷயத்தை அதில் கொடுக்கணுமென்ற அவர்கள் மனநிலையில் இருந்தார்கள் தான் காணும். அப்போ அவர்கள் அந்த விடையை எழுதாமல் விடக்கூடாது, நான் எப்படியாவது இதுக்கு ஒரு விடையை எழுதுவேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு விடையை அந்த ரிலேட்டடான விஷயத்தை கொடுப்பேன் என்ற ஒரு விஷயம் இருந்தால் நல்லதான்னு. கணக்கீட்டு பகுதியில் புள்ளிகள் குறைவாக எடுக்கிறாங்க, அதே நேரத்தில் வணிக கல்வி பகுதியில் வந்து புள்ளிகள் அதிகமாக எடுக்கிறாங்க சார், ஏன் இந்த வேறுபாடு வித்தியாசம்? உண்மையில் வணிக கல்வியை பொறுத்தவரையில் அங்கு எழுத்து ரீதியாக தான் அவர்கள் விடைகளை கொடுக்கின்றார்கள். உதாரணமாக வணிகம் என்றால் என்ன என்ற ஒரு வினாவை கேட்கின்ற பொழுது அவர்கள் அதை ஞாபகப்படுத்திவிட்டு உடனடியாக எழுத்தில் எழுதி விடுவார்கள். ஆனால் கணக்கீட்டு பகுதியை பொறுத்தவரையில் அவ்வாறு இல்லை. ஒரு பேரேட்டு கணக்கினை வரைய வேண்டுமாக இருந்தால் அதுக்கு நாங்கள் ரூலர் எடுத்து அதுக்கு லைன்ஸை கீறி அங்கதிகதி விவரம் பேரெட்டு பக்கம் தொகை அந்த மாதிரி ஒரு பேரெட்டு கணக்கொன்றை வரைவதற்கு உண்மையில் நாங்கள் ஒரு நிமிடத்தை கூட செலவழிக்கக்கூடாது. ஏனென்று விரைவாக செய்யணும் இல்லையா? விரைவாக அந்த கோடுகளை வரைந்து அந்த பேரெட்டு கணக்கு என்பது முழுமையான வடிவத்தை தான் அவர்கள் ஓலவெளியில் முதன்மைப்படுத்துகின்றார்கள். இப்போ நாங்கள் ஷார்ட்கட் இருக்கின்றது டி வடிவம் என்று சொல்லுவோம். அந்த டி வடிவத்தை வரைகிறதாக இருந்தால் விரைவாக நிறைய பேரேடுகளை நாங்கள் வரைந்து கொள்ள முடியும். ஆனால் முழுமையான வடிவத்தை வரைய சொல்கிறதுனால பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் என்றால் நாலு பேரேடு வரைவதாக இருந்தால் அவர்கள் அதுக்கு பத்து நிமிடத்தை எடுத்து விடுவார்கள். வடிவாக எல்லாம் அந்த அமைப்பு என்று சொல்லுகிற பகுதியை கீற மாதிரி அளவுகள் எடுத்து சில பிள்ளைகள் அவ்வாறு தான் அந்த நேரம் சென்று கொண்டிருக்கின்றது என்ற உணர்வு அவர்களுக்கு அப்பொழுது வருவதில்லை. ஏதோ தாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். அப்போ அந்த நேரத்துக்குள்ளே அவர்கள் அந்த கோடுகளை வரைந்து அந்த கேள்விக்கு விடையளிக்க முடியாமல் இருக்கின்றது. அந்த அடிப்படையில் அவர்கள் அங்கே ஒதுக்கப்படுகின்ற நேரம் இப்போ உதாரணமாக ஒரு புள்ளிக்கான வினாவாக இருந்தால் ஆக கூடுதலாக பிள்ளைகள் ரெண்டு நிமிடங்களை செலவழிக்க முடியும்.
இப்போ அந்த ரெண்டு நிமிடம் இப்போ ரெண்டு புள்ளிகளுக்கு என்ன சொன்னால் நான்கு நிமிடம், ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு அந்த கோடு கீறி முடிகிறதுக்கே நாலு நிமிடம் போதாமல் இருக்கின்றது. இன்னும் ஒரு கேள்வி சார், கோடு நாங்கள் சரியாக நிறுத்தியாக தான் கீற வேணும், கையாலையும் கையாலையும் கீற முடியும், ஆனால் விடைக்கான மார்க்ஸ் மட்டும் தானே கிடைக்கும், விடைக்கான பதிவுக்கான புள்ளிகள் தான் அங்கே வழங்கப்படுகின்றது. கோடு நாங்கள் ரூலரை வச்சு தான் கட்டாயம் கீற வேணுமென்று இல்லை, சில நேரங்களில் சில நேரங்களில் நாங்கள் ரூலர் இல்லாமலே கையால் கோடுகளை வரைஞ்சு கொள்ள முடியும். டைம் மேனேஜ்மெண்ட், டைம் மேனேஜ்மெண்ட்டுக்காக எங்களுக்கு முக்கியம் அங்கே அந்த டைம் மேனேஜ்மெண்ட்ன்றதுதான். கணக்கீட்டு பகுதி மொத்தம் பகுதி ரெண்டை பொறுத்தவரையில் கணக்கீட்டு பகுதிக்கான வினாக்கள் 24 புள்ளிகளுக்கு அங்கே வினாக்கள் இருக்கின்றன. உதாரணமாக வினா இலக்கம் 5, 6, 7 நாங்கள் ரெண்டு வினாக்களை செய்ய போகிறோம் 24 புள்ளிகளுக்கு. அப்போ அந்த 24 புள்ளிகளுக்கு ஆக கூடுதலாக நாங்கள் 48 நிமிடங்களை செலவழிக்க வேண்டும். ஆனால் பிள்ளைகளை பொறுத்தவரையில் அதுக்கு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்தை செலவழிக்கிறார்கள். அதனால தான் அந்த பகுதியில் என்ன செய்யணும்னு சொன்னால் புள்ளிகளை இழக்கிறார்கள், கடைசி நேரத்தில் நேரம் பெறாது. என்ன செய்வார்கள் என்றால் வணிக கல்வியில் இருக்கிற வினாக்களுக்கு விடையளித்து போட்டு கடைசியில் வந்து அக்கௌண்டிங்கில் கடைசியாக வந்து செய்கின்ற பொழுது நேர பிரச்சனை வந்துடும், அவர்கள் ரெண்டு வினாக்களுக்கு விடையளிக்க முடியாமல் போயிடும். நிச்சயமாக உங்களுடைய அனுபவத்தில் இப்போ நிறைய வருடங்கள் இதை தொடர்ச்சியாக மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்து கொண்டிருந்தாலும் கூட இன்னும் அது தொடர்ந்து கொண்டே போகுதில்லையா சார்? அதுக்கான காரணம் என்னடா, உண்மையில் நாங்கள் சொல்லிக் கொடுக்குற மாணவர்கள் அங்கே போய்விடுவார்கள், அடுத்த தடவை வருகின்ற மாணவர்களுக்கு திரும்பவும் நாங்கள் அந்த பழைய பல்லவியத்தான் அதாவது என்ன செய்யணும்னா சொன்ன விடயத்தை தான் திருப்பி திருப்பி பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொண்டிருக்க வேண்டி இருக்குது. ஒரே விடயத்தை நாங்கள் பல தடவைகள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொண்டிருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. மாணவர்கள் இந்த விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் இப்போ கணித பாடம் என்று சொன்னாலே செயல் சொன்ன மாதிரி நிறைய மாணவர்கள் சொல்கின்ற ஒரு முறைப்பாடாக இருக்கின்றது, எங்களுக்கு நேரம் பத்தலை, சரியாக நன்றாக படித்து கொண்டு போனால் நேரம் பத்தாத காரணத்தில் என்னால் சரியாக செய்ய முடியலை அப்படின்னு சொல்லி பரீட்சை மண்டபத்தில் இந்த டைம் மேனேஜ்மெண்ட் நேர முகாமைத்துவத்தை எவ்வாறு கடைபிடிப்பது கணித பாடத்திற்கு? ஓ, என்னென்னா நான் முதலே சொல்லியிருந்தேன், இந்த கணிதம் 1 கணிதம் 2 வினாபத்திரம் முதலாவது தர்றதுங்களுக்கு கணிதம் 1 வினாபத்திரம். அப்போ கணிதம் 1 வினாபத்திரம் உண்மையாக எங்களுக்கு டைம் போதிய அளவாக இருக்கும், கூடுதலாக அந்த இடைவெளியில் எழுதுகிறபடியால் போதிய அளவாக இருக்கும். ஆனால் கணிதம் 1 வினாபத்திரத்தில் வந்து 2 மணித்தியாலம், 2 மணித்தியாலத்தில் முதல் ஏ பாட்டில் வந்து 25 வினா, பி பாட்டில் 5 வினா. எனவே 1 மணித்தியாலத்தை ஏ பாட்டை கொடுத்து 1 மணித்தியாலத்தை பி பாட்டை கொடுத்தமென்றால் அதில் ஒரு பிரச்சனையை எதிர்நோக்க மாட்டார்கள் அவர்கள். இப்போ உடனே டைமை பார்க்கலாம், 25 முடியல என்ன டைம் என்று பார்க்கலாம். அல்லது இப்போ அவர்கள் செய்து கொண்டு கேட்கல 1 மணித்தியாலம் போய்விட்டதா என்று ஒருக்கா பார்த்துட்டு எத்தனையாவது கேள்வியில் நிற்கிறேன். இப்போ நான் 20வது கேள்வியில் அவர் நிற்கிறதா இருந்தால் அவர் கொஞ்சம் அலர்ட் ஆகணும், அங்கே மார்க்ஸில் எடுக்கக்கூடிய கேள்விகள் இருக்குது. பதட்டம்னு வரும் இல்லையா சார் அவர்கள்? ஆமாம், இப்போ 20 கேள்வி முடிச்சுட்டுன்னா 1 மணித்தியாலம் முடிஞ்சதுன்னொன்று ஒரு பதட்டம் வரும். எனவே அந்த கேள்வி செய்கிறதுக்கு இப்போ 25 கேள்வியை நாங்கள் 1 மணித்தியாலத்தில் செய்ய போகிறோம்டா, கிட்டத்தட்ட 30 வெப்பமன் 2 நிமிஷத்தையும் விட கூடிய நேரம் இருக்குது ஒரு வினாக்கு. அப்போ அவர்கள் நெடுக டைமை பார்க்காம 1 மணித்தியாலம் போனால் பிறகு பார்க்கல நாங்கள் 25 முடிச்சு விட்டேன்டா அவர்களுக்கு ஓகே. சச்சியமே 20வது வினாவில் நிற்கிறேன்டா அவர் யோசிக்கணும், நான் அங்கே புள்ளி பெற கணக்குகள் பேர்ந்து அங்கால இருக்குது, அப்போ அதுக்கு நான் என்ன செய்யணும், அப்போ அந்த புள்ளி பெற கணக்கை நான் செய்யலாமே என்று போட்டு அதுக்கு அவர் போகக்கூடியதாக இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இதுதான் அந்த டைம் மேனேஜ்மெண்ட். 1 மணித்தியாலத்து முதல் 25 கேள்விகளுக்கும் 1 மணித்தியாலத்து அடுத்த 5 கேள்விகளுக்கும் கொடுக்குறதா அவர் செட் பண்ணணும். இப்போ இதுக்கு அவருக்குமே மேலதிகமாக டைம் இருக்கும் அவர் செய்து முடித்தாலும். ஆனால் செகண்ட் பார்ட் அப்படி இல்லை, செகண்ட் பார்ட்டுக்கு இல்லாமல் நான் 180 நிமிஷம் மட்டும் வச்சுக்கொள்வோம், ஏன்னா 3 மணித்தியாலம் 10 நிமிஷம் வாசிக்கிறதுக்கு கட்டாயம் அது வாசிக்கணுமென்று இல்லை. இப்போ அவர் கொடுக்குற அந்த மேலதிகமான 10 நிமிஷம் கட்டாயம் பேப்பர் தான் வாசிக்கணுமென்று இல்லை. அவர் இப்போ 5 நிமிஷத்துலேயே இல்லாமல் அவர் அதை தீர்மானித்து விட்டார்னா அவர் எழுத துவங்கிவிடலாம், பிரச்சனை இல்லை. அப்போ நான் 180 நிமிஷத்தை நான் 190 மாத்தலாம். ஓ ஓமா, இப்போ 180 நிமிஷத்தை நான் 10 வினாக்களுக்கு கொடுக்க போகிறேன்னால் 10 ஒரு கேள்விக்கு 18 நிமிஷம். அப்போ 18 நிமிஷத்தில் நான் இந்த கேள்வியை செய்கிறேனா என்று அவர் கொஞ்சம் முறுக்க அலர்ட் பண்ணி பார்த்து கொண்டு இருக்கவன். இதில் எங்கே பிரச்சனையாக போகமெண்டா அமைப்பு, மற்றது வரைவு, மற்றது இப்போ கேத்திர கணிதம் சம்மந்தமான கேள்வி எடுக்கல அவர் கொஞ்சம் கூட யோசிக்க வேண்டி வரும் அந்த நிறுவன். ஆனால் அந்த ஐடியா பிடிக்கிறவன் அந்த 18 நிமிஷத்தை 5 நிமிஷத்தில் சேர்த்து முடிச்சு விடலாம். அப்போ அந்த ஐடியா வர்றதையும் பொறுத்து. நீங்கள் சொன்ன அந்த நுட்பம், நுட்பத்தை பிடித்தார் கேத்திர கணிதத்தை சில நேரம் 5 நிமிஷத்துலேயும் சேர்த்து முடிச்சு. அப்போ உண்மையில் இப்போ சில பிள்ளைகள் என்ன செய்வீங்க என்றால் இந்த கேள்வியை தான் நான் சூஸ் பண்ணுவேன்னு போவினேன், அது அது பிள்ளை. இப்போ அந்த பரீட்சை மண்டலத்தில் போய் அந்த 10 நிமிஷம் தர்ற 10 நிமிஷத்தில் அவ்வளோ கேள்வியிலையும் பாதிச்சு எனக்கு பொருத்தமான கேள்வியில் செலக்ட் பண்ணுறது தான் சரியான முறை.
பிள்ளையில் என்ன செய்தவர் திருவோணானந்தம் நான் தொடவே மாட்டேன். ஆனால் அங்கே போய் பார்த்தா திருவோணானந்தம் ஈஸியாக வந்துவிடும். எனவே பிள்ளைகள் நீங்கள் முதலே தீர்மானிக்கக்கூடாது, இந்த கேள்வியை தான் எடுப்பேன் இந்த கேள்வியை தான் விடுவேன் என்று முதலே தீர்மானிக்கக்கூடாது. நீங்கள் அங்கே போய் அந்த பத்து நிமிஷத்தில் அந்தளவு கேள்விகளையும் எடுத்து வாசித்த பிறகுதான் நீங்கள் ஒரு முடிவுக்கு வரணும், ரைட் இந்த கேள்வியை நான் எடுக்க போகிறேன் என்று. மற்றது அமைப்பு இருக்குது. இப்போ அமைப்புக்கு விடையளிக்கிற பொழுது ஒரு ரஃப்பான ஒரு படத்தை போட்டு தான் விடையளிக்கும். இவர்கள் என்ன செய்வார்கள், அதில் வட்டம் எல்லாம் கீற வேண்டி வரும். சுற்றுவட்டம், உள்வட்டம், வெளிவட்டம் எல்லாம் அந்த கேள்விகளாக வந்துவிடும். அப்போ ஒரு பெரம்பரி படத்தை போட்டு விடையளிக்கின்ற பொழுது இவர்களின் அந்த பேப்பரின் பேப்பருக்குள்ளே இந்த படம் வந்துடும். அவர்கள் பெரம்படி போடும் படம் போடாமல் விடியளிச்சாலண்டா சில நேரம் என்ன செய்ய மாட்டோம், அந்த வட்டம் பேப்பருக்கு வெளியில் போக பார்க்கும். அப்போ அந்த வட்டம் பேப்பருக்கு வெளியில் போனால் அவர்களுக்கு அந்த வட்டத்துக்கான புள்ளி இல்லாமல் போயிடும். அதை இதையும் பிளான் பண்ணி தான் செய்யணும்ன்றது. இங்கே அவர்கள் அது கட்டாயம் ஒரு பெரம்படி படம் போட்டு தான் அதை ஆன்சர் பண்ண வேண்டி வரும். அதே நேரத்தில் இப்போ கணித பாடத்துக்கு பொறுத்தவரை நாங்கள் பரிச்சய மண்டபத்துக்கு மாணவர்கள் என்னென்ன விடயங்களை எடுத்து செல்ல வேண்டும், முக்கியமாக நிறைய மாணவர்கள் மறக்கின்ற ஒரு சந்தர்ப்பம் இருக்கும் இருக்குமோ அதை கொஞ்சம் விளக்கம். கட்டாயம் பென்சில் கட்டாயம் வேண்டும். அப்போ பென்சிலை வந்து ஒரு பென்சில் கீறுவதற்கு வேண்டும், இன்னொரு பென்சில் கவராயத்தில் போடப்பட்டிருக்க வேண்டும். அப்போ கவராயம் கட்டாயம் கொண்டு போக வேண்டும். கவராயத்தில் போடப்பட்டிருக்கின்ற பென்சில் சின்ன பென்சிலாக இருக்கணும். ஏனென்றா அந்த கவராயத்தின் தலையை பிடித்து நாங்கள் திருப்புகின்ற பொழுது அது எங்களுக்கு இடைஞ்சல் தரக்கூடாது. அப்போ கவராயத்தில் ஒரு பென்சில் போடப்பட்டிருக்க வேண்டும். மற்றது வரைவதற்கு ஒரு பென்சில் இருக்க வேண்டும். இதில் என்னவென்றால் இப்போ உடனே கட்டுறாலை தீட்டி அந்த பென்சிலை கொண்டு போகக்கூடாது, எழுதி பார்த்து விட்டு தான் கொண்டு போகணும். ஏனென்றால் நல்ல கூறாக இருந்தால் வச்சுக்கிறவர்கள் உடைந்து விடும். அப்போ எனவே அது ஏன்னா அவையால் டென்ஷனில் கீறுவினா அந்த நேரம் உடைஞ்சு விடும், அது இன்னும் பெரிய டென்ஷனை கொண்டு வந்துடும். எனவே பென்சிலை வடிவாக ஒரு விரைந்து பார்த்து விட்டு போகின்ற பொழுது அது ஈஸியாக இருக்கும். அதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டெக்னிக்ஸ். ஒன்றுக்கு மேற்பட்ட பென்சில் கொண்டு போ கொண்டு போகலாம் கொண்டு போகலாம். மற்றது அதை கீறி பார்த்து விட்டு. அப்போ மற்றது கவராயம், நேர் விளிம்பு. இப்போ நேர் விளிம்பு என்று சொல்கிற ரூலர். இப்போ என்னென்றால் சில நேரம் அந்த எங்களோட பரிட்ச மண்டபங்கள் போதிய ஒளி இல்லாமல் இருக்கலாம். இப்போ இவர் கொண்டு போகிற நேர் விளிம்பு வந்து அந்த தெளிவற்றதாக இருந்தால் அதில் பிரிண்ட் பண்ணி தான் இருப்பான், அது சில நேரம் தேஞ்சு விடும். அது அவருக்கு அந்த இப்போ ஒரு சென்டிமீட்டர் எடுக்கிறேன்னா 2 சென்டிமீட்டர் எடுக்கிறேன்னா அதில் ஒரு குழப்பம் வரும். மில்லி மீட்டர் எடுக்கிறதுலாம் குழப்பம் வந்துடும். எனவே அவர்கள் அந்த தெளிவான நேர் விளிம்பை கொண்டு போகணும். ரூலர் ரூலரை கொண்டு போகணும். சரி, இதே விடை தான் சார் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். வணிகங்களையும் கணக்கீட்டுக்கும் மாணவர்கள் என்னென்ன விடயத்தை பரிசு மண்டபத்துக்கு எடுத்துக்கொண்டு போகணும்? உண்மையில் மாணவர்கள் பரிசு மண்டபத்துக்கு எங்கள் பாடம் கடைசி நாள் நடைபெறுகின்றது. ஆகவே அவர்களுக்கு கொஞ்சம் பயம் எல்லாம் குறைந்து இறுதி நாள் சந்தோஷமான இன்றுடன் எங்களுக்கு பெரியோரு தலையிடி ஒன்று முடிய போகின்றது என்றது தான் அந்த மாணவர்கள் எண்ணுகின்ற ஒரு விடயம். கூடுதலாக சொல்வார்கள், இறுதி நாள் நாங்கள் எக்ஸாம் முடிய விட்டு எங்களுக்கு இதோட பெரியொரு ஆரம் ஒன்று இறங்கியது. தலையடி என்று சொல்ல முடியாது, உண்மையில் அது ஒரு பரீட்சை, ஒரு முதலாவது அவர்களை அடையாளப்படுத்துகின்ற ஒரு பொது பரீட்சை. ஆனால் அந்த பிள்ளைகளினுடைய ஒரு மன உணர்வு சந்தோஷம் அன்றைய தினம் கூடுதலாக இருக்கிறதை நாங்கள் அவதானிக்கலாம். ஆனால் அந்த பிள்ளைகள் என்ன பாடத்துக்கு தேவையானதுன்றது எங்களுக்கு ஒரு அடிமட்டம் உண்டு, கட்டாயமாக தேவை. ஏனென்றால் ஒரு கோடு நாங்கள் சாதாரணமாக பெயரிட நான் முதல் குறிப்பிட்டிருந்தேன் கையால் வரைந்து கொள்ள முடியும். ஆனால் ஒரு நிதி கூற்றுக்கள் நீங்கள் ஆரம்பத்தில் கேட்ட அந்த நிதி கூற்றுக்கள் என்றதுக்கான கோடு ஒரு முழுமையான பக்கத்துக்கு வரைய வேண்டியிருக்கிறதுனால அதுக்கு நாங்கள் அடிமட்டம் ஒன்றை பாவிக்க வேண்டும். சில பிள்ளைகளுக்கு ஒரு சந்தேகம் இருக்கின்றது, நாங்கள் சிவப்பு பேனாவை பயன்படுத்தலாமா, ரெட் பென் பாவிக்கலாமா என்ற ஒரு சந்தேகம் பிள்ளைகளுக்கு நிறைய பேருக்கு இருக்குது. பிள்ளைகள் நீங்கள் அதில் பிளாக் பென்னை கொண்டு போய் ரைட் பென்னை உண்மையில் பரிச்சகர்கள் தான் உடைத்தால் பரிச்சகர்கள் தான் பயன்படுத்த முடியும், மாணவர்கள் பயன்படுத்துவதை தவிர்க்கப்பட வேண்டும். ஆகவே நீங்கள் ஒரு பிளாக் பென்னால் அந்த கோடை கீற முடியும், அல்லது அதுக்கு நீங்கள் நீல பீனாவாலேயே நீங்கள் அந்த கோடை வரைந்து அதுக்கான விடையை அளிக்க முடியும். ஆகவே கட்டாயமாக ஒரு அடிமட்டம் உங்களுக்கு தேவை, பென்சில் இருந்தால் நல்லது. ஆனால் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் பிள்ளைகள் விடை அளிக்கும் பொழுது பென்சிலை பயன்படுத்த முடியாது. கோடு வரைவதற்கு நீங்கள் பயன்படுத்தினாலும் விடைகள் கட்டாயமாக குமுள் முனை பேனாவினால் தான் எழுதப்பட்டிருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் அதாவது பெறுபவர்களை கூட சில நேரம் வெளியீடு செய்யாமல் விடுறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் அமைந்துவிடும். ஆகவே எந்த ஒரு பாடத்துக்கும் பிள்ளைகள் விடையளிக்கின்ற பொழுது பேனாவினால் தான் விடையளிக்கப்பட வேண்டும். மற்றது ஒரு கடிகாரம் ஒன்று நிச்சயமாக கட்டாயம் மாணவர்கள் வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் நான் சொன்ன அந்த நேர முகாமைத்துவத்தை நீங்கள்
அந்த கடிகாரத்தின் மூலமாக பார்த்து கொள்ள வேண்டும். மறந்து போயும் அந்த ஸ்மார்ட் வாட்ச் அந்த மாதிரியான தடை செய்யப்பட்ட பொருட்களை கொண்டு போயிட வேண்டாம். ஏன்னா பிள்ளைகள் வளமையாக அதில் பயன்படுத்தி கொண்டிருப்பார்கள், எக்ஸாம் நேரங்கூட அப்படியே போய்விடுவார்கள். அது அவர்களுக்கு விரும்பத்தகாத அசௌகரியங்களை ஏற்படுத்தும். ஆகவே அந்த விடயங்களை பிள்ளைகள் கவனத்தில் கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் விடயங்களை நீங்கள் சரியாக செய்வீர்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். சார், எதுவும் சொல்ல இருக்கா சார் உங்களுக்கு? ஓ, என்னென்றால் இப்போ கணித பாடமோ வேறு என்ன பாடமோ பரீட்சை முடிந்த பிறகு இந்த பிள்ளைகள் என்ன செய்வார்ன்றா, இது நான் எழுதினது சரியான்னு திருப்பி திருப்பி பார்த்து கொண்டிருப்பேன். இது உண்மையாக என்னென்றா, ஒரு பாடம் முடிவடைந்தவுடனே உடனே வீட்டுக்கு வந்துடும், அங்கே நின்று நான் ஐயோ அந்த நேரம் தான் சொல்லிடுறேன், அடை இதுக்கு போட்டுட்டேன், அப்படி என்ன நடக்கும், அந்த பிள்ளைகளை டென்ஷன் ஆகிறவே இல்லை. அப்போ பாடம் முடிஞ்சால் உடனே வீட்டுக்கு வாங்கோ, அங்கே வந்து அந்த முடிஞ்ச பாடத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணாங்க, அதுவே அந்த எல்லா பாடத்தையும் முடிஞ்சா பிறகு டிஸ்கஸ் பண்ணுங்க. அந்த நேரம் நின்று கூடி என்ன செய்வீனா, இதுக்கு இதா இதுக்கு இதுதான்ட்டு இன்னொரு ஆளோட என்ன செய்வினேன், கம்பியாக பண்ணி பார்ப்பினேன். அதே முதல் தடை செய்யணும். அதில் மாணவர்களுடைய அந்த மன தைரியம் வந்து அதில் குறையப்பட்டே. இன்னொரு நாலு பேர் சில நேரம் சொல்லுவீங்கன்னா இதுதான் சரியாண்டு, உண்மையாக இந்த பிள்ளை போட்டது சரியாக இருக்கலாம். வணிகக் கல்வியும் கணக்கிடும் பாடத்தை பொறுத்தவரையில் மாணவர்கள் எவ்வாறான வினாக்களை தெரிவு செய்ய வேண்டும் என்பதில் கவனமாக இருக்கணும் இல்லையா? ஓ, நிச்சயமாக இந்த வினா தெரிவு தான் அந்த பிள்ளைகளுக்கான பருவத்தை தீர்மானிக்கும் என்று நான் நிச்சயமாக நம்புகின்றேன். என் எவ்வாறு என்று சொன்னால், முதலாவது வினா கட்டாயம், அதை பொறுத்த வரைக்கும் அதை நாங்கள் வாசித்து அதுக்கான அது கட்டாயமாக விடையளிக்கப்பட வேண்டும். ஆனால் மற்ற வணிக பகுதியில் இருந்து மூன்று வினாக்கள் வருகின்றது, வினா இலக்கம் ரெண்டு, வினா இலக்கம் மூன்று மற்றும் வினா இலக்கம் நான்கு. இந்த மூன்று வினாக்களில் இருந்து பிள்ளைகள் ஏதாவது ரெண்டு வினாவினை கட்டாயமாக தெரிவு செய்ய வேண்டும். அதே போன்று அங்களை கணக்கீட்டு பகுதியிலையும் மூன்று வினாக்கள் வரும், வினா இலக்கம் ஐந்து, வினா இலக்கம் ஆறு மற்றும் வினா இலக்கம் ஏழு. இப்போ என்ன எப்படி இருக்குமெண்டா, அந்த வணிக கல்வியில் இரண்டு வினாக்களை தெரிவு செய்கின்ற பொழுது வினா இலக்கம் ரெண்டு அடிப்படையான விடயங்களை உள்ளடக்கி தான் பொதுவாக வினாக்கள் வினாவப்படும். ஆகவே மாணவர்கள் அந்த வினா இலக்கம் இரண்டு மற்றும் வினா இலக்கம் மூன்றினை தெரிவு செய்கின்ற பொழுது தரம் பத்தில் இருந்து தான் கூடுதலான வினாக்கள் அங்கு வினாவப்படுகின்றது. ஆகவே அந்த பிள்ளைகள் வினா இலக்கம் இரண்டு, வினா இலக்கம் மூன்று அதுக்குள்ள கூடுதலாக விடையளிப்பார்களாக இருந்தால் அதிக புள்ளிகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே போன்று கணக்கீட்டை பொறுத்த வரைக்கும் வினா இலக்கம் ஐந்து தரம் பத்தில் இருந்து தான் வினாக்கள் வருகின்றது, வினா இலக்கம் ஏழு நிதி கூற்றுக்கள். அப்போ வினா இலக்கம் ஏழில் உள்ள ஒரு நன்மை என்னடா, கணக்கீட்டு பகுதியில் அங்கே இருக்கிற வினாக்கள் வந்து 7.1, 7.2, 7.3. ஆனால் ஏனைய கணக்கீட்டு வினாக்களை பொறுத்த வரைக்கும் அங்கே நான்கு பிரிவுகள் இருக்கும். அப்போ நாங்கள் அந்த நான்கு பிரிவுகளுக்கு விடையளிக்கின்ற போது கூடுதலான நேரம் அங்கே செலவழிக்கப்படுது. ஆகவே வினா இலக்கம் ஏழு ஏழை எடுத்துக்கொண்டால் அந்த பகுதியில் தான் நான் ஏற்கனவே நீங்கள் குறிப்பிட்ட அந்த நிதி கூற்றுக்கள் அந்த பகுதியிலிருந்து நிறைய புள்ளிகளை நாங்கள் எடுக்கலாம். அப்போ நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு பொதுவாக சொல்வது, இது கட்டாயம் என்ற அல்ல, அந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் தீர்மானித்து கொள்ளலாம் இந்தெந்த வினாவை தெரிவு செய்வதென்று. ஆனால் என்னுடைய அனுபவத்தில் அல்லது என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் வழிகாட்டுவது பொதுவாக வினா இலக்கம் இரண்டு மூன்று மற்றது ஐந்து ஏழை நீங்கள் எடுக்கிறதுக்கு அதுக்குரிய வகையில் கூடுதலாக பயிற்சிகளை செய்து கொள்ளுங்கன்னு சொல்லி. அப்போ அது வந்து எப்படின்னு சொன்னால், பிள்ளைகளுக்கு அதிக அளவில் சுமை இல்லாத வினாக்கள் அது அந்த பகுதியில் இருந்து வாரது தான் காரணம். சரி, அதே நேரத்தில் இப்போ கணித பாடம் என்பது மிக முக்கியமான பாடமாக அமைந்தது காப்போத சாதன தரத்தை பொறுத்த வரையில் வினாக்களுக்கு விடையளிக்கும் முறை என்பது மிக முக்கியமான ஒரு விடயம் சார், அதை பகிர்ந்து கொண்டு. என்னென்றால் இப்போ ஸ்கீமில் சில இடங்களில் சில மார்க்ஸுகள் இழக்கப்படுறதுக்கான சான்ஸ் இருக்குது பிள்ளைகளுக்கு. இப்போ பகுதி ஒன்றில் வாரன், பகுதி ஒன்றில் வந்து மரவரி படம் என்ற ஒரு இது இருக்குது. அந்த மரவரி படத்தில் உண்மையாக அந்த என்ன முதலாம் தடவை ரெண்டாம் தடவை என்று ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் அந்த மேலே இட வேண்டி வரும் தலையங்கமே. அப்போ அந்த பகுதியில் சில நேரம் இடப்படாத இடத்துல அந்த மார்க்ஸ் குறைய சான்ஸ் இருக்குது. எனவே மாணவர்கள் நீங்கள் அந்த மரவரி படத்தில் உங்களுக்கு என்னென்ன தலையங்கமோ அதை போட்டு விடுங்க. இப்போ முதலாம் தடவை எடுத்தல், ரெண்டாம் தடவை எடுத்தல் என்பது ஒரு உதாரணம். அப்போ இப்படியான இடங்களை நீங்கள் போட்டுக்கொள்ளுங்கோ. மற்றது இப்போ நாங்கள் பகுதி ரெண்டை பார்க்கின்ற பொழுது, பகுதி ரெண்டில் இப்போ நீங்கள் இந்த பாடங்கள் அதாவது கேத்திர கணித பாடங்களை இந்த எஸ் எடுக்கிற பிள்ளைகள் அதை தொடுவதில்லை. ஆனால் அங்கே தரப்பட்டிருந்த தரவுகளின் அடிப்படையில் ஒரு படத்துக்கு இருந்தாலே சில நேரம் ஒரு புள்ளி ரெண்டு புள்ளி கிடைத்து விடும் அதை மார்க் பண்ணுற இடத்துல. அப்போ அவர்கள் சில நேரம் அந்த சரியான மட்டுமட்டாக அந்த ஒன்றும் இல்லாத சந்தர்ப்பத்தில் அவர் அதுக்கு செய்யலாம். மற்றது
இப்போ வினாக்களை ஒரே கணக்கில் நெடுநேரம் நிற்கக்கூடாது. சில பேர் அதையே நான் இப்படியாவது செய்துதான் தீருவேன்ட்டு அவியல் அதில் நிற்கிறது சில நேரம் அரமணத்தியாலும் சில நேரம் செலவழித்து விடலாம். சில அந்த இடத்துல அவங்க பிளாங்காக போயிடும் இல்லையா சார்? ஓமோ அப்படியே அதுக்குள்ளே இருந்து ஒரு ப்ரெஷரும் வந்துடும். அப்போ நீங்கள் அதை கொஞ்ச நேரம் அதை விட்டு வெளியில் வாங்கும். அப்போ அந்த பக்கத்தை விட்டுட்டு இன்னொரு பக்கம் அதுக்காக விட்டுட்டு நீங்கள் வெளியில் வந்துட்டு அடுத்த கணக்கை செய்து கொண்டிருங்கோ. சில நேரம் அந்த டைம் உங்களுக்கு சில நேரம் ஐடியா வரும், அந்த ஐடியாவை போடும். மற்றது இன்னொரு பிரச்சனை என்னென்னா, மடக்கை அட்டவணை. மடக்கை அட்டவணை வந்து எல்லாருக்கும் அவையில் கொடுப்பினேன். நாங்கள் பார்க்குற மடக்கை அட்டவணைக்கும் அங்கே திறப்படுற மடக்கை அட்டவணைக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ நாங்கள் இப்போ மடக்கை தான் பார்க்கணும் என்றால் அந்த மடக்கைக்குரிய பக்கத்தை எடுத்து பார்க்க வேண்டும். திருவோணத்தில் சைன் கோஸ் டேன் என்று இருக்கிறது. சைனுக்கும் டேனுக்கும் மடக்கை அட்டவணை இருக்கிறது. அந்த திருவோண அட்டவணை இருக்கிறது. இப்போ பிள்ளைகள் உண்மையாக அந்த இடத்துல டென்ஷன் படக்கூடாது. என்ன செய்வினி என்றால், இப்போ சைன் அட்டவணையை பார்க்குறதுக்கு அந்த மடக்கையை திருப்புவினை, முதல் வந்ததை பார்த்து விடுவினை. ஆனால் அது மடக்கையாக இருக்கும். சைனை பார்க்க வேண்டும், மடக்கையை பார்த்து இப்படி எழுதி விடுவார்கள். அதே மாதிரி சில நேரம் டேனை பார்க்க வேண்டும், சைனை பார்த்து இப்படி எழுதிடுவார்கள். அப்போ பிள்ளைகள் மடக்கை அட்டவணையை திருப்புகின்ற பொழுது நாங்கள் சொல்லுகிறது ஞாபகம் பெறவனும், நான் எதை பார்க்கின்றனோ அந்த பக்கத்தை எடுக்க வேண்டும். அவர்கள் அந்த பக்கத்தை எடுத்து போட்டுத்தான் ரைட். அதில் இப்போ சைன் 40 பாகை என்றால் அங்கே 40 பாகை சைவர்கலையை தேட வேண்டும். நான் எடுக்கிறது பக்கம் சரியா என்பது முதலவர்கள் குறித்து கொள்ள வேண்டும். ரைட். இப்பொழுது வினாக்களுக்கு விடையளிக்கின்ற பொழுது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், உங்களுக்கு பரிச்சயமான வினாவை முதல் செய்யுங்கள், தொடர்ந்து தொடர்ந்து போகலாம். ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் 10 வினாக்களுக்கு நீங்கள் விடையளிக்க முழுமையாக முயற்சி செய்யுங்கள். ஏனென்றால் இப்போ 10 வினாக்களுக்கு விடையளிக்க வேணும், 6 வினாவோட நான் எனக்கு காணும் என்று விடாதீங்க. அது சில நேரம் 1 மார்க் என்றாலும் அது உங்களுக்கு சில நேரம் பாஸ் பண்ண வைக்கும். எனவே அந்த அதாவது நீங்கள் உங்கள் முயற்சியில் மனம் தளர்ந்து விட வேண்டாம். கடைசி வரை முயற்சி செய்யுங்கள். அதாவது 3 மணித்தியாலம் மட்டும் நீங்கள் கட்டாயம் பேக் பண்ணி கொண்டு இருக்கோம், அவரே களைச்சி விடும். ஏனென்றால் 2 மணித்தியாலம் தான் வேலை செய்வீனா பேர்ந்து களைச்சி விட்டு ரைட் என்னால் காணும். அந்த நேரத்திலையும் ஏதாவது ஒரு முயற்சி எடுத்து நான் செய்வேன், அந்த அடுத்த மணித்தியாலத்தையும் நான் பயன்படுத்துவேன் என்று அவர்கள் முயற்சிக்கின்ற பொழுது அந்த கடைசி அந்த மார்க்ஸ்கள் எடுத்துடுவேன். நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி அந்த ஒரு புள்ளி தான் தீர்மானிக்கும், பியிலிருந்து ஏயா, சியிலிருந்து பியா, எஸ்லிருந்து பாஸ் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு புள்ளி மிக மிக முக்கியமானது. எனவே இந்த நிகழ்ச்சிகள் இணைந்து கொண்டு மிக நன்றாக அதே நேரத்தில் மாணவர்களுக்கு புரியும்படி மாணவர்கள் தங்களை எவ்வாறு தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நிறைய விடயங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தார்கள் வணிக கல்வியும் கணக்கீடும் பாடாசிரியர் திரு யு வரதராஜன், அதே நேரத்தில் கணித பாட ஆசிரியர் திரு சோமசுந்தரம் கிருஷ்ணதாஸ் அவர்கள். இருவருக்கும் சக்தி டிவியின் குட் மார்னிங் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சி சார்பாக எங்களுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி இருவருக்கும். மாணவர்களுக்கு நல் வாழ்த்துக்கள், நல்ல சித்தியை பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். நன்றி.